திட்டம் விவசாயம் சீர்படுத்தும் நிர்வாகம் நேர்களுக்கு காலை வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ரங்க ராட்டின ரகசியம். இது என்ன ரங்க ராட்டு ரகசியம்னு கேட்டீங்கன்னா, நமது ஆழ்மனம் இருக்கு இல்லையா, நடுமனம், இந்த நடுமனதில் பதிவான வாழ்க்கையில் பிடிக்காத விஷயங்களுடைய பதிவுகளும் தொகுப்புமே நம்மளுடைய டென்ஷன், கோபம், பயம், கவலை, நோய்களுக்கு அனைத்துக்கும் காரணம். நமது நடுமனதில் பதிவான பிடிக்காத விஷயங்களை எப்படி சுத்தம் செஞ்சு அந்த நல்ல விஷயத்தை பதிவு பண்றது அப்படிங்கிறது தான் ரங்கராட்டு ரகசியம், ரங்க ராட்டின ரகசியம். அது எப்படிங்கிறத பார்க்கலாம். இது கொஞ்சம் நுணுக்கமாக பார்க்கணும். ரொம்ப முக்கியமான விஷயம், நமக்கு மூணு மனசு இருக்கு, மேல் மனசு, நடு மனசு, கீழ் மனசு. இப்போ நான் பேச போகிறது நடு மனசு, சப்கான்சியஸ் மைண்ட். இப்போ நேற்று காலையில் என்ன சாப்பிட்டீங்க, எல்லாரும் யோசிங்க, ஞாபகம் வந்துருச்சா? ஜனவரி மாதம் 5ஆம் தேதி என்ன சாப்பிட்டீங்க, ஒரு 6 மாதத்துக்கு முன்னால் என்ன சாப்பிட்டீங்க, ஞாபகம் இல்லையா? ஆனால் 15 வருஷம் முன்னால் நடந்த பிடிக்காத விஷயம் ஞாபகம் இருக்கா? அது ஏன் தெரியுமா இருக்கு, நடு மனசில் பதிவாயிருக்கு. இப்போ விஷயம் சொல்கிறீங்களே, நம்ம நடு மனசு இருக்கு இல்லையா, அதை 1,00,000 மாதிரி கற்பனை பண்ணிக்கிங்க. எல்லா இடங்கள்லையும் பிடிக்காத விஷயம் நிறைய பதிவாயிருக்கு. இது நினைக்கும் போது டென்ஷன். உதாரணமாக நீங்கள் வீட்டில் சும்மா உட்காந்துருக்கீங்க, உங்களை ஒருத்தர் கூடவே இருந்து உங்களுக்கு துரோகம் பண்ணிட்டார், அவர் பேர் எக்ஸ்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் அடிச்சு மழை உட்காந்துருக்கீங்க, சந்தோஷமாக இருக்கீங்க, ஒருத்தர் வந்து ஏன்பா அந்த எக்ஸை பார்த்தியாங்கிறாரு, சொல்லுன்னு கோவம் வருது இல்லையா, கோவம் திரும்பி வருது. அதாவது ஒருத்தரை ஞாபகப்படுத்தின என்ன, அவர் உங்கள் வாழ்க்கையில் எப்போ வந்து கோபத்தை ஏற்படுத்தினாரோ, அந்த 1,00,000 இருக்கு இல்லையா, அங்கே 50,000 அவர் பதிவு கிரியேட் பண்ணிட்டார். அவர் பேசுனது எனக்கு பிடிக்கல, அவர் நடந்துகிட்டது பிடிக்கல, அவர் வந்து என்னை ஏமாத்துறது பிடிக்கல, இப்படி ரெக்கார்ட் ஆயிடுச்சு. இந்த ரெக்கார்டு இருக்கிற வரைக்கும் துன்பம் தவிரங்க. இங்கே பாருங்க, பல வியாதிகளுக்கு நிகழ்வுமா காரணம், நடுமனதில் பதிவான பிடிக்காத விஷயங்களின் தொகுப்பே காரணம். இது எந்த ஸ்கேன் ரிப்போர்ட்லையும் எந்த பிளட் டெஸ்ட்லையும் தெரியாதுங்க, இது பார்த்தா தெரியாது, உள்ள இருக்கும். இதை சுத்தம் செய்யறது எப்படிங்கிறது தான் இப்போ பயிற்சி. நல்லா கேளுங்க, திடீர்னு டென்ஷன், கோபம், பயம், வஞ்சம், கடுப்பு இந்த மாதிரி ஆச்சுன்னா நம்ம என்ன வரோம், ஒரு 1/2 மணி நேரத்துக்கு அம்மி ஈஸியாக இருக்கிறோமா? நம்ம சொல்லுவோம், நான் ரொம்ப டென்ஷனாக இருக்கிறேன், 1/2 மணி நேரம் கழிச்சு வான்னு சொல்கிறோமா இல்லையா? அதுவும் 1/2 மணி நேரம்னா நல்லா கேளுங்க, ஏதாவது டென்ஷன் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அதாவது 10 வருஷம் முன்னால் நடந்த ஒரு பிடிக்காத விஷயம் ஞாபகம் வந்துருச்சு, நம்ம மனசு எழுதியம் பண்ணோ, நேரம் 50,000 போயிடும். போயிடுச்சா? அங்கிருந்து மேலே வர்றதுக்கு 1/2 மணி நேரம் ஆகுதுங்க, அதாவது கான்சியஸுக்கு வரதுக்கு 1/2 மணி நேரம் ஆகுது. அப்போ தான் பதட்டம், டென்ஷன், கையில் நடுமோ, அன்சியாக இருக்கும், வேறு வேலை வரும், கஷ்டமாக இருக்குமா? நான் ஐடியா சொல்கிறேன், இதை செஞ்சீங்கன்னா ஒரே நிமிஷத்தில் நீங்கள் மேல் மனசுக்கு வந்துடலாம், அங்கே இருக்கிற கெட்ட விஷயம் வெளியே ஓடி போயிடும், நல்ல விஷயம் ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். புரிய மாதிரி சொல்கிறேன், நல்ல விஷயம் கெட்ட விஷயம் என்ன, அதை முதல்ல நீங்கள் என்ன பண்ணணும், சீக்ரெட்னு ஒரு படம் இருக்கு, இந்த படத்தை முதல்ல பார்க்கணும், பார்த்துட்டு நான் சொல்கிறத கேட்டால் தான் புரியும், நல்லா புரியாது. சீக்ரெட்டுங்கிற படம் என்ன சொல்ல தெரியுமா, பாஸ் ஆகணும் பாஸ் ஆகணும்னு வேண்டிக்கிட்டா பாஸ் ஆகுங்க, ஃபெயில் ஆகக்கூடாது ஃபெயில் ஆகக்கூடாதுன்னா ஃபெயில் ஆகிடுவீங்க. இதான் சீக்ரெட் சொல்லுது. நம்ம என்ன பண்ணுறோம், எப்போ பார்த்தாலும் நெகட்டிவாக பேசிகிட்டு இருக்கோம், தம்பி சொதப்பிடாத அப்படின்னு ஃபோனில் சொன்னீங்கன்னா சொதப்ப சொல்கிறீங்கன்னு அர்த்தம். ஸ்கூலில் குழந்தை ஏந்திரமா கத்துது, பேசாதே பேசாதே, கத்தாவே கத்தாதேன்னு டீச்சர் சொல்கிறாங்கல்ல, அதான் கத்துது, புரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. கத்தாதேன்னா குழந்தை கத்தும், அமைதியாரமாக இருக்கும். இந்த மனசுக்கு நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதை அப்படியே எடுத்துக்குங்க. அப்போ கத்தாதேன்னு சொல்லும்பொழுது கத்துதல் அப்படிங்கிறத எடுத்துக்குது, அமைதியாகிருன்னு சொல்லும்பொழுது அமைதி எடுத்துக்குது. இந்த விஷயம் ஏற்கனவே சீக்ரெட் அப்படிங்கிறத நம்ம நிறையா பார்த்துருக்குறோம், விஷயத்துக்கு வரேன். அதாவது இனிமேல் உங்களுக்கு டென்ஷன், கோபம், பயம் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நான் சொல்கிற மாதிரி செய்யுங்களேன், சீக்கிரம் சரியாயிடும். ஆனால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, ஒருத்தர் மாதிரி டென்ஷன் ஆயிடுச்சு, நம்ம என்ன பண்ணுவோம், அதை நாசமாக போகணும், கொள்ளையில் போகணும், நிதிமாலமாக போகணும், கட்டையாக போகணும்னு நினைக்கிறோமா? அது என்ன தெரியுமா, நினைக்கிற இடம் என்ன, நம்ம மனசு தானே. யாரையாவது நீங்கள் குறை சொன்னீங்கன்னா, திட்டினீங்கன்னா, நீங்கள் உங்களை கண்ணாமல் தான் திட்டினீங்கன்னா, அந்த மைண்ட் என்ன பண்ணுது, நம்மளை தான் திட்டுறாங்கன்னு நினச்சிட்டு நானே தான் நாசமாக போகிறோம். வேறுங்க, உங்களுக்கு பிடிக்காதவங்க திட்டாதீங்க, திட்டினீங்கன்னா நீங்களும் அந்த மாதிரி போயிடுவீங்க. ஏன்னா நினைக்கிறது நம்ம மனசு. அதனால் இனிமேல் நான் சரியாக நோட் பண்ணிக்கோங்க, எப்போது டென்ஷன், கோபம், பயம் நினச்சின்னா யாரும் ஏதாவது கடுப்பாச்சுன்னு வச்சிங்களேன், நீங்கள் அவங்கள திட்டத விட்டுட்டு, நான் ஆரோக்கியமாக இருக்கிறேன், என் மனசு நிம்மதியாக இருக்குது, என் புத்தி தெளிவாக இருக்குது, குடும்பத்தில் யார் நிம்மதியாக இருக்கிறாங்க, எனக்கு தேவையான வருமானம் தேடி வருது,
அப்படின்னு சொல்லி நீங்க என்ன பண்ணணும், நல்ல வார்த்தைகளா நினைக்கணும். அதாவது நிரந்தரமா சொல்றேன், சாதாரணமா நினைச்சீங்கன்னா ஆள் மனசுல பதிவாகாது. டென்ஷன், கோபம், பயம், கவலை போன்ற உணர்ச்சி வசப்பட்ட நிலைகள் மட்டுமே ஆள் மனம் பதிவுகளை ஏற்படுத்துகிறது. நம்மளால ஏந்திரமா நல்லா இல்ல, நல்ல வார்த்தையை சாதாரணமா சொல்றோம், கெட்ட வார்த்தையை மட்டும்தான் டென்ஷனா இருக்கும்போது சொல்றோம். நீ நாசமாக போயிடுவேன் அப்படின்னு சொல்றமா இல்லையா, அது இன்னும் சோறு சொல்றமா இல்லையா, அது ஆள் மனசு பதிவு பண்ணிக்குது. என்னைக்காவது நீ நல்லா இருப்ப, நான் நிக்கமா இருப்பேன் சொன்னதே கிடையாதுங்க, பணத்தே இருங்க. உணர்ச்சி வசப்பட்டு சொல்லும் பொழுது மட்டும்தான் ஆள் மனம் ஏற்றுக்கொள்கிறது. அதனால இனிமேல் நல்ல வார்த்தையை உணர்ச்சி வசப்பட்டு சொல்லணும். எப்பெல்லாம் டென்ஷன், கோபம், பயம், கவலை, வஞ்சம், கடுப்புன்றிருக்கோ இது சரியான நேரம். அந்த நேரங்களில் நல்ல வார்த்தைகள் எல்லாம் பயன்படுத்தினீங்கன்னா அதெல்லாம் ஆள் மனசுல பதிவாயிருங்க, உங்களுக்கு கண்டிப்பாக நடக்குங்க. அதனால இனிமேல் நீங்கள் என்ன பண்ணுங்க, உதாரணத்துக்கு ஒரு காரில் போயிட்டு இருக்கீங்க, புது கார், ஒருத்தர் திடீர்னு சைக்கிளில் வந்து குடிகாரன் இடிச்சு கீழே விழுந்துட்டான், காரில் ஏச்சா ஸ்கிராச் ஆயிடுச்சு, உடனே சரணம் கோவம் வருதா? நான் சொன்னேன் இல்லையா, கோபம் வரும்போது எதை நினைக்கிறோமோ அது ஆள் மனதில் பதிவாகி கிடச்சிருந்து. அப்போ கோபம் வரும்பொழுது நான் ஹெலிகாப்டரில் பறக்கன்னு நினச்சிட்டிங்கன்னா அது நடந்தே தீர்ணுங்க. அப்போ என்ன பண்ணுவேன், இனிமேல் அந்த மாதிரி கோவம் வரும்பொழுது நீங்கள் என்ன பண்ணுங்க, அவன் குடிக்கிற கீழே விழுந்திருப்பான், அப்புறம் போய் சண்டை பிடிங்க, ரெண்டு நிமிஷம் ரசம், ஒரே நிமிஷம், ஒரே நிமிஷத்தில் அந்த கோவம் சொல்ல, அந்த கோவம் வரும்பொழுது நான் ஆரோக்கியமாக இருக்கிறேன், நிம்மதியாக வாழ்கிறேன், எனக்கு கோடிக்கணக்காக பணம் வருது, நான் இந்த ஊர் எம்எல்ஏ, நான் வந்து சினிமாவில் நடிக்கிறேன்னு சும்மா என்னமெல்லாம் வேணுமோ ரெக்கார்ட் பண்ணி விட்டீங்கன்னு வச்சிங்களேன், கண்டிப்பாக நடக்குங்க. ஒரு நிமிஷம்தான் இதனால் ஒரு நிமிஷம் நடக்குது. நல்லது வேணுங்க, கோவம் வரும்பொழுது நான் நல்ல விஷயத்தை நினைக்கும் பொழுது சீக்கிரமாக மேல் மனசுக்கு வருகிறோம், அந்த கோபம் நம்மளை விட்டு போகிறது, தேவையில்லாமல் புது கோபத்தை நாம் உள்ளே செல்லாமல் தடுக்கிறோம். அப்புறம் நீங்க சாதகாசம் சண்டை பிடிங்க, ஜெயிச்சிடலாம். இது பாருங்க, கெட்ட காரியம் பண்றவங்கெல்லாம் ஏந்திரமா ஊர்ல ஜெயிக்கிறாங்க, அவங்களோட ரெக்கார்ட்ஸே கிடையாது. நல்ல காரியம் பண்றவங்கெல்லாம் ஏந்திரமா தோக்குறாங்க, ரெக்கார்ட் இருக்குங்க. நீங்க என்ன பாருங்க, ஒரே ஏமாத்தமே ஓட்டுல போவாரு, ஏமாத்தப்பட்டவர் அவர் 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 தான் ஏமாத்தினார்னு பயந்துட்டு இருப்பாரு, ஏமாத்தினவர் அப்படின்னு போயிட்டு இருப்பாரு. ஏ புரிஞ்சுக்குங்க, நடு மனசு இருக்கு இல்லையா, அதுல யாருக்கு ரெக்கார்டு இல்லையோ அவங்க எல்லாத்துலையும் ஜெயிக்கலாங்க. அது ரெக்கார்டு இருந்தாவே மாட்டிக்கலாங்க. இந்த ரெக்கார்டு அழிக்கிறதுக்குதான் நான் ஐடியா சொல்றேன். இதுக்கு பேர் ரங்க ராட்ட ரகசியம். அதாவது டென்ஷன், கோபம், பயம், கவலை, வஞ்சம் போன்ற கடுகடுப்பான பதட்டங்கள் இருக்கும் பொழுது கெட்ட வார்த்தையை நினைக்காம, நெகட்டிவா நினைக்காம நல்ல வார்த்தையை நினைச்சீங்கன்னா இதுக்கு பேரு ரங்கராற்ற விஷயம். இதை தொடர்ந்து செய்யும் பொழுது நூறே நாளில் உங்கள் மனம் அமைதியாக இருக்கிறது. மனம் அமைதியாக இருந்தால் உடல் தன்னைத்தானே குணப்படுத்திக் கொள்ளும், உடல் ஆரோக்கியமாக இருக்கும். எனவே ரங்கராற்ற விஷயத்தை ஃபாலோ செய்யுங்க, நாம் ஆரோக்கியமாக வாழலாம்.